வெற்றிக்கழகத்துடைய கொடி அறிமுக விழாவிற்கு நடிகர் விஜய் தற்போது புறப்பட்டுச் சென்றிருக்கிறார். சரியாக இன்று காலை 11 மணிக்கு தமிழக வெற்றிக்கழகத்துடைய கொடியை அதிகாரப்பூர்வமாக அவர் அறிமுகம் செய்ய இருக்கிறார். கட்சி தொடங்குவதாக அறிவித்த விஜய் கட்சியை பதிவு செய்யக்கூடிய பணியிலும் அதற்கடுத்ததாக முதல் மாநாட்டை நடத்தக்கூடிய பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார். சரியாக அடுத்த மாதம் 22ஆம் தேதி முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தற்போது இந்த கொடி அறிமுகம் என்பது தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களுக்கு மிகுந்த உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கொடி என்பது ஒரு கட்சிக்கு மக்களை எளிதில் சென்றடைவதற்கும் அடையாளப்படுத்துவதற்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அறிமுகம் செய்யக்கூடிய கொடியில் இருக்கக்கூடிய நிறங்கள் என்பது அந்த கட்சியுடைய இலக்கு என்ன, அந்த கட்சி எந்த திசையில் பயணிக்க இருக்கிறது என்பது போன்ற விஷயங்களை நமக்கு உணர்த்தும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான கட்சிகளுடைய நிறங்கள் என்னவாக இருக்கிறது என்றால் சிவப்பு கருப்பு என்ற இரண்டு நிறங்களில் இருக்கிறது. குறிப்பாக திராவிடர் கழகத்திலிருந்து அந்த கருப்பு நிறத்தில் மையத்தில் ஒரு சிவப்பு புள்ளி வைக்கப்பட்ட ஒரு முதல் கொடி, அதற்கு பிறகு அந்த வழியில் தோன்றிய திராவிட கட்சிகள் திமுகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதையே சில மாறுதலுக்குட்பட்டு பயன்படுத்தி வருகின்றன. மேலே கருப்பும் கீழே சிவப்பும் என்பது திராவிட மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்களையும் துயர் மிகுந்த வாழ்க்கையையும் உணர்த்தக்கூடிய வகையில் அந்த கருப்பு நிறம் என்பது திமுகவுடைய கொடியில் இருக்கிறது. அதற்கடுத்ததாக சிவப்பு என்பது புரட்சி விடுதலை என்ற அம்சத்தை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய கொடிகளில் வெவ்வேறு அர்த்தங்கள் புதைந்திருக்கின்றன. அது தொடர்பாக அடுத்தடுத்து பார்க்கலாம். தற்போது தமிழக வெற்றிக்கழக கொடியை அறிமுகம் செய்யக்கூடிய விழாவில் பங்கேற்பதற்காக விஜய் சென்று கொண்டிருக்கிறார். இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் விஜய். சிறப்பு செய்தியாளர் செந்தில், செந்தில், தற்போது இந்த கொடி அறிமுக நிகழ்ச்சி அப்படின்றது சரியாக எத்தனை மணிக்கு திட்டமிடப்பட்டிருக்கு? 9:30 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருந்தது. என்னென்ன நிகழ்ச்சி நடைபெற இருக்கு தேவப்பிரியன்? இந்த நிகழ்ச்சிக்காக நடிகர் விஜய் தன்னுடைய இல்லத்தில் இருந்து கிளம்பியிருக்கிறார். அதாவது இன்று ஆகஸ்ட் 22ஆம் தேதி தன்னுடைய கட்சியின் கொடியை அறிமுக